Hi friends, welcome to Thangam Kitchen. Now, let's talk about the recipe. Rice Vada. You can eat super evening snacks. How are you doing? Let's take a cup of rice. Let's eat the rice. Let's try it. இது நல்ல கையால மசிச்சு விட்டுக்கங்க இல்ல மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்தி கூட எடுத்துக்கோங்க நல்ல மசிச்சு விட்டுக்கோங்க சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிரலாம் டைம்லாம் எடுக்கவே எடுக்காது நல்ல மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க நல்ல மசிச்சிடுச்சு இப்போ ஒரு ஆனியன் கட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இவங்களுக்கு ஆர்த்த வந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு முக்கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாலடி சாதத்துல உப்பு போட்டு தாங்க வடிச்சு வச்சிருக்கேன் அதனால நீங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்க இத அப்படியே வடை மாதிரி கூட தட்டி போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணனா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க கிட்ஸ் ஸ்கூல் விட்டு வரப்ப கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லூஸா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சிடலாம் இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க அடுத்தடுத்து கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க லைட்டாக திருப்பி விடுங்க நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வைங்க ரெடி ஆயிடுச்சுங்க மாதிரி கலர் சேஞ்ச் ஆனே எடுங்க வெளியே எடுத்துடலாம் அப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்து வந்து காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியோட சேவ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ